நான் கங்கை அமரனா பேசினது வேறு மாதிரி இருக்கும். அப்படி விளையாடுதாமல் எடுத்தோம், அப்புறம் சரோஜான எடுத்தோம், இப்படி பல படங்கள் எடுத்துகிட்டு வரும்போது இருக்க பொறுப்பாக ஒரு படம் எடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி திட்டுனார். திங்க் பண்ணிக்கிறது கிடையாது, மைண்டை கசிக்கிறது கிடையாது. வெங்கட் பிரபு சொல்கிறாரில்ல சார், நமக்கு புரியலாம், மேலே இருக்கவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு என்ன அடிக்கடி இருந்தாலும் எழுந்து வரான்ற மாதிரி வராதா உடனே. அண்ட் தி பெஸ்ட் டைரக்டர் அவார்ட் கோஸ் டு, நான் இயக்கிய கசட தபிரவின் ப்ரொடியூசர் திரு வெங்கட் பிரபு அவர்கள். On behalf of Venkat Prabhu, we call upon his father, திரு கங்கை அமரன், to the stage, please. கங்கை அமரன் சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை நான் அந்த மேடையில் சந்திக்கும் போது, எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. இந்த அவார்டு யார் கொடுத்தீங்க? இந்த அவார்டு வந்து உங்கள் பையன் வெங்கட் பிரபுக்கு சார். என் பையன் கையில் சொல்லக்கூடாது, யாருக்கு கொடுத்தீங்க? வெங்கட் பிரபு சார. அப்போ நான் வெங்கட் பிரபு தான். நீங்கள் வெங்கட் பிரபுவா சார்? இல்லை சார், நீங்கள் யாருங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். தமிழ் சினிமாவில் முதல் முறையாக ஒரு ஹீரோவை டூ பீஸில் காட்டினது இவர் தான். ஸோ இஸ் சச் எ பிக் டிரெக்டர். இவர் காமிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துட்டார், எப்படி வேணாலும் நம்ம படம் எடுக்கலான்னு. ஆனால் நீங்கள் அந்த படத்தை வந்து ஒரு மாஸ்டர் பிளாஸ்டர் பண்ணிட்டீங்க. இந்த எங்கள் ஊர் பாட்டுக்காரனில் ஒரு அரை ட்ரௌசரையும் ஒரு துண்டியும் போட்டு ஒரு ஹீரோவை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணதுன்னா வாய்ப்பே கிடையாது சார். அந்த மாதிரி யாரும் கற்பனை கூட பண்ணி பார்த்துருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த கதையாசிரியர். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி சமத்துவம் நிறைய பேர் பேசலாம், ஆனால் ஒரு காலத்தில் ஆண் என்ன, பெண் என்ன, நீ என்ன, நான் என்ன, எல்லாம் ஓரினந்தான்னு சொன்ன மிகப்பெரிய பாடலாசிரியர் திரு கங்கை அமரன் அவர்கள். அதே மாதிரி மியூசிக் அப்படின்னு சொல்லும்போது ஏகப்பட்ட படங்கள் சொல்லலாம். அதில் அந்த மூக்குத்தி பூமேலே காத்து உட்காந்து வீசுதம்மா அப்படிங்கிற அந்த பாடலை கேட்கும்போது அப்பயே, அதே மாதிரி திரு எஸ்பி பாலசுந்தரம் அவர்கள் ஏகப்பட்ட பாடல் பாடியிருக்கார். அவர் திரு கங்கை அமரனுடைய மியூசிக்கில் வந்து அந்த பாட்டு, ஒரு அருமையான பாட்டு ஒன்று இருக்குது, நீலவான உடையில்ங்கிற அந்த பாடல். அந்த பாடல் பாடும்போது என்னையா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னாரான். ஸோ இதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ எங்களுக்கு இந்த மேடையில் உங்கள் கையில் அந்த அவார்டு நாங்கள் கொடுத்ததுக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அண்ட் வெங்கட் பிரபு பற்றி சொல்லுங்கள், இந்த படம் பார்த்தோன்னா நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு? ரொம்ப நன்றி. இப்போ நான் கங்கை அமரனா பேசுனா அது வேறு மாதிரி இருக்கும், வெங்கட் பிரபுவாக பேசுனா அது வேறு மாதிரி இருக்கும். வெங்கட் பிரபுவாக பேச ஆசைப்பட்றேன் நான். ஏன்னா நானும் எத்தனையோ படம் பண்ணேன், முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சென்னை 6x28லேருந்து கஷ்டப்பட்டு படங்கள்லாம் பண்ணோம், விளையாட்டுத்தனமாக அப்படி பசங்களை வச்சு அப்படி இப்படி ஸ்டோரி இப்படி தான். அதிகமாக நான் திங்க் பண்ணிக்கிறது கிடையாது, மைண்டை கசிக்கிறது கிடையாது. இது வெங்கட் பிரபு சொல்கிறாருல்ல சார். சார் ஆமாம், கதை முதல் நீங்கள் டைட்டில் பார்க்கலையா? அப்படி விளையாடுதாமல் எடுத்தோம், அப்புறம் சரோஜான எடுத்தோம், இப்படி பல படங்கள் எடுத்துகிட்டு வரும்போது எங்கள் அப்பா கூப்பிட்டு ஒரு நாள் திட்டினார், என்னடாத விளையாடுத்தனமாக பண்ணிட்டுருக்க, பொறுப்பாக ஒரு படம் எடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி திட்டுனார். அதுக்கப்புறம் உட்காந்து சர்ப்ரைஸாக அவருக்கே போய் ஒரு கதையை சொன்னோன்னே, டேய் ரெண்டாவது திரும்ப திரும்ப வர்றது ஜனங்களுக்கு புரியுமா பாரு, நமக்கு புரியலாம், மேலே இருக்கவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு என்ன அடிக்கடி இருந்தாலும் எழுந்து வரான்ற மாதிரி வராதா உடனே, அந்த இடம் தான் எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, அது அதில் ஜெயிச்சேன்னா இது ஜெயிச்சிடும்ன்ற மாதிரி எங்கள் அப்பா சொன்னார். அதுக்கப்புறம் அங்கே கவரப்பட்டு இன்னும் நல்லா நிறைய டிஸ்கஸ் பண்ணி அந்த படத்தை எடுத்தோம். அது சொன்ன மாதிரியே அப்பாவும் பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினார், அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது இந்த படத்துக்காக நான் வாங்கக்கூடிய முதலாவது அவார்டு. ஆஹா, நிறைய அவார்ட்ஸ் எனக்கு காத்துட்ருக்கு, ரொம்ப சந்தோஷம். கங்கை அமரனா நான் சொல்லணும்னா, இந்த பயலுக்கு இவ்வளோ புத்தி இருக்கான்னு எனக்கு தெரியாது. சென்னை 6x28 சொல்லி, டேய் உனக்கு என்ன தெரியும் டைரக்ஷனை பற்றி? ஏன்னா நானும் பெரிய டைரக்டர்ன்னு எனக்கு நினப்பு. ஏன்னா நமக்கு போட ஒரு மூணு நாலு படம் ஜெயிச்சிருக்கல, எங்கள் ஒரு படம் நீங்கள் சொன்ன டூ பீஸு, கரகாட்டக்காரன், சின்னவர், இந்த மாதிரி. சார் இது வரைக்கும் அந்த டூ பீஸ் பற்றி யாருமே சொன்னதில்ல, யாருமே சொல்ல. நீங்கள் ஆராய்ச்சியாளர் சார். நான் இப்போதான் சார் கண்டுபிடிச்சேன், அதை நான் யோசித்தேன். ஐயோ ஐயோ, சூப்பர் சூப்பர் சூப்பர். சில்க் சுனிதா கூட டூ பீஸ் தான் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் நீங்கள் ராமராஜன் டூ பீஸில் காமிச்சது பொட்டப்பிள்ளை எல்லாருக்குன்ற பாடலில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. அப்படி பல பல திங்கிங்கில் முன்னுக்கு வந்தாலும் தான் நான் அது மாதிரி யாருக்கு வராது, இனிமேல் எடுக்க முடியாது. நீங்கள் டூ பீஸில் யாராவது நடிக்க சொல்லுங்கள் பார்ப்போம், வரமாட்டாங்க அது மாதிரி. ஆனால் கமல் வருவார், கமல் அந்த 16 வயதுல கோணத்தை கட்டு வந்தார், அந்த தைரியம் அதான் உண்மையான நடிகனுக்குரிய ஒரு சமாச்சாரம். ராமராஜனே அவங்களே கம்பேர் பண்ணுறேன்னு நினைக்காதே, அது சிங்கிள் பீஸ். கமல் தூள் ஒரு டைரக்டராக வந்து நான் வந்து கதை எழுதுறது எப்படி, நான் டைரக்ஷன் பண்ணுவேன்டே எனக்கு தெரியாது. என்னை பற்றி சில வார்த்தைகள் நான் சொல்லணும் உங்களுக்கு தெரியாது. ஒரு 17 படம் வரைக்கும் டைரக்ட் பண்ணுறேன், 17 or 27 தெரியல எனக்கு. அப்படி படங்கள் பண்ணதில் ஏறக்குறைய பாதிக்கு மேலே சக்ஸஸான படங்கள் தான்.
நானே கதை அண்ணன் தான் சொன்னாங்க ஃபஸ்ட்டு அண்ணன் பஞ்சரண சொல்லவும் நாங்கள் எடுக்க போகிற கோழி கூவுதுங்கிற படத்தை நீ டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு டைரக்ஷனா நான் ஆமாம் நீ கதையில் எழுதவே தெரியும் நீ அதை எடுத்துக்கோ எடுத்த நான் கதை சொல்கிறேன் எங்கள் அண்ணன் எங்கள் பாஸ்கர் என்னடா கதை இது ஒன்றுமே இல்லையடா அப்படின்னு உனக்கு நான் எனக்கு கதை எழுத சொன்னால் எனக்கு இந்த கதை தான் வந்திருக்கு இதை எடுக்கிறேன்னா எடுத்துக்கோ இல்லைன்னா வேணாம் அப்படின்னு நான் ஏன்னா அப்போ பிஸியாக போயிட்டுருக்கு இப்போ சட்டம் வாழ்வு வாயம் நிறைய திரைப்படங்களுக்கு மியூசிக் பண்ணக்கூடிய வேலையில் இருந்தது சென்னை டைரக்ஷனில் போந்து அப்படி வந்ததுக்கு காரணம் அப்போ இருக்கு கொஞ்சம் கர்வம் வெளியே காட்டிக்கலைன்னா கூட உள்ளே ஒரு கர்வம் வரும் கரகாட்டக்காரர் ரெண்டாவது ஒரு இடம் சொல்லி தான் விழா எடுத்தோம் அப்படி பெரிய டைரக்டராக இருக்கும் நம்ம பையன் ஒன்றும் கற்றுக்கவே இல்லை எங்கேயும் போய் டைரக்ஷனில் வரல என் ஷூட்டிங்கில் வந்து வேடிக்கை பார்த்துருக்கோம் அவ்வளோதான் அதை பார்த்து நீ என்னத்தை நீ டைரக்ட் பண்ண போகிற என்னடா தைரியத்தில் பண்ணுறேன் என் சினிமா எவ்வளோ தூரம் வளர்ந்த சமாச்சாரம் இதில் போய் எந்த விளையாட்டுத்தனமாக பண்ணுறேன்னொன்னு பாலு எனக்கு ஃபோன் பண்ணார் எஸ்பிபி ஃபோன் பண்ணி டேய் அவன் கதை சொன்னான்டா நல்லா இருந்ததுடா நல்லா வரும்டா அப்படின்னொன்னே இதை பாருப்பா பணம் போட போகிறது நீ அதான் இல்லை அப்போ வேலை செய்கிறது தான் காத்துட்ருக்கான் அதனால் உனக்கு நம்பிக்கை இருக்குது ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய ப்ரொடியூசருக்கு நம்பிக்கை இருக்குன்னா நீங்கள் எடுங்கன்னு சொல்லி சொன்னான் படத்தை பார்த்து நானும் அசந்துட்டேன் ஸோ விளையாட்டுத்தனமாக எடுத்திருந்தாலும் எங்கள் வீட்டு முன்னாடி நடந்த கதை தான் இந்த பசங்க கதை தான் அதுவே பிரமாதமாக எடுத்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு தகப்பனுங்கிற முறையில் நல்ல சந்தோஷமாக அவங்க வாழ்த்தினேன் அதற்கப்புறம் எல்லா படங்களும் ஜனங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எடுத்திருந்தார் இந்த படம் வந்து உச்சத்தில் இந்த எல்லா மொழிகள்லேயும் எல்லா இடங்கள்லேயும் மிக பிரம்மாண்டமாக போய்கொண்டிருக்க படம் வந்து உங்களுக்கு தெரியும் விரைவிலே ஹிந்தியில் எடுக்கப்பட போகிறது அப்படிங்கிறதே உங்களுக்கு ஆர்டிஸ்ட் சலூஷனில் இருக்கிறாரு ஹிந்தியில் ஸ்ட்ரெயிட்டாக பண்ண போகிறாங்க அவர் வந்து இப்போ வந்து வெங்கட் பிரபு வந்து அவர்னு சொல்லி எனக்கு பழக்கம் இல்லை பசங்க ரெண்டு வரையும் ஆனால் மேடையில் அவர் தான் சொல்லணும் இல்லையா அவர் வெங்கட் பிரபு சார் அவர் வந்து ஹைதராபாடில் ஃபோன் டேடி இந்த மாதிரி ஒரு இது விழா இருக்குது தயவுசெய்து எனக்காக போய் நீ இந்த அவார்டு வாங்கிடுறாருன்னு ஓகே எனக்கு நான் சில நேரத்தில் முடியலன்னா அவரை தான் அப்போ இப்போ சப்ஸ்டியூட்டாக நம்ம ஆகிட்டோம் சரி ஓகே நன்றி இருந்தாலும் மிக பெருமையோடு இதை கையில் பிடித்திருக்கிறேன் என்னுடைய குழந்தைக்கு யாரிடமும் உதவியாளராக இல்லாமல் என்னை போல் அது அதுலேயும் என்ன போகிறதா சொல்லிக்கணும் யார்ட்டையும் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சதில்லை கிளாப் போர்டு தூக்குறதில்லை நம்பர் சொன்னதில்லை இதுக்கு அந்த மாதிரி வளர்ந்த பிள்ளை இன்றைக்கு இவ்வளோ உயரத்தில் வந்திருக்கிறது எனக்கு மிக மிக சந்தோஷம் இந்த அவார்டு கொடுத்தவர்களுக்கு மிக மிக நன்றியை கூறி விடைபெறாமல் விடைபெறுகிறேன் நன்றி நன்றி சார் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் கிவ் எ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ்